இப்போதே எங்களை விடுதலை செய், புரிகிறதா? இப்போதே எங்களை விட்டுவிட்டால் சென்ற தடவை செய்ததை நாங்கள் மறந்து விடுகிறோம். சரிதானே? இவர்கள் நிச்சயமாக வேண்டுமா? இது தங்களின் பாதுகாப்பிற்காக. புரிகிறது. இவர் யார் என்று தெரியும். ஹில் வில்சனோட புரூட்டஸ் கார்கேல். மாட்டிக்கொண்டாயா? உனக்கு இங்கேயே சமாதி கட்டுகிறேன். நான் என்ன கூறுவது? எனக்கு பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய தலையை எடுத்து விட்டார்களா? நான் செய்த காரியங்களுக்கு என் தலையை எடுத்திருக்க வேண்டும். இதற்கு முன்பு தாங்கள் எப்படி சந்தித்துக் கொண்டீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? இவர்கள் தான் எங்களை குடிக்க வர சொன்னார்கள். நாங்களும் குடித்துவிட்டு போதையில் ஆடினோம். பிறகு பார்த்தால் எங்களை இங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், நான் ஒன்றும் போதையில் ஆடவில்லையே. ஒரு கோப்பை மது அருந்திய பின்பே ஆரம்பிக்கலாம் என்று இருந்தேன். துறவிகள் மயக்க மருந்து சேர்த்துள்ளார்கள். அது எப்படி ஆயிற்று? என்ன செய்தார்கள்? வேற்று நாட்டு அரசர்களுக்கு தங்களை அடிமையாக விற்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அவள் கூறுவது உண்மை என்று நம்புகிறாயா? எத்தனையோ முட்டாள்களில் உன்னையும் ஒருவராக கருதுகிறாள். என்ன கூறினாய்? மறுபடியும் கூறு. ஏன் அவ்வளவு கோபம் உனக்கு? நான் உனது நாக்கையும் துண்டித்து விடுவேன், தலையையும் துண்டித்து விடுவேன். இந்த நாக்கை பயன்படுத்தி பல பாஷைகள் பேசியுள்ளேன். பார்த்துக்கொள், நான் இங்கேதான் இருக்கிறேன். வாயை மூடு. அவனுக்கு விலங்கை பூட்டு. அமைதியாக இரு. மிக்க நன்றி. நாட்டின் காவலாளியை விட வடக்கத்தியர்கள் பலசாலிகள். ஆம், இவர்கள் அனைவரும் கடவுளை கூட மாற்றக்கூடியவர்கள். நாங்கள் யாரையும் மாற்றப் போவது இல்லை. எங்களை விடுவித்து விடுங்கள். யாரையும் ஒன்றும் செய்ய மாட்டோம். இச்செய்தியை கேளுங்கள். இவன் தலைக்கு வெளியே தக்க சன்மானம் உள்ளது. எனவே நாங்கள் வெளியே சென்றவுடன் இவனை அழைத்து செல்லலாம். இங்கு என்ன நடக்கிறது? அவர்களை பற்றி என்னிடம் கூற. அவர்கள் கடல் மார்க்கமாகத்தான் வருவார்கள். இல்லை இல்லை, இன்று வராது. நான் கூறினேன் அல்லவா, இவன் கூறுவது போய். இல்லை இல்லை, அவர்கள் இன்று அதிகாலையே வந்து சேர்ந்து விட்டார்கள். நீ அவர்களை சேர்ந்தவனா? இல்லை இல்லை, என்னிடம் வாத்திய கருவி உள்ளது. நான் பாடல்கள் மட்டும்தான் பாடுவேன். என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இதில் சத்தம் வரவில்லை. அவன் வந்துவிட்டான் என்று நினைக்கிறேன். வேறு ஏதாவது தெரியுமா? எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அந்த மது பிரியன் புதன் அன்று வருவான். இவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். Torfin, hest!
என்னை விட்டு விடுங்கள். உன்னை தேசி ஓ, இவர்கள் உன் உடன்பிறப்பு இல்லையோ? இவர்கள் கப்பலுக்காக காத்திருக்கிறார்கள். கப்பல்? அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீ நன்றாக இருக்கிறாயா? உண்மையா? ஆம். உன்னை நினைத்து பெருமைப்படுவார்கள். பார்க்கலாம். அவர்களை அங்கு சென்று பார்த்தபோது சந்தோஷமாக இல்லை. அவர்களை அழிப்பதற்கு சில கற்கள் மட்டும்தான் நம்மிடம் உள்ளது. ஏன் வந்தார்கள் என்று தெரிந்து கொள்ளலாமே. Умст! Сиди скривес! Умст! Уперасту! Кривасту! Рия! Скидьте! Умст! Хэлсен! Хэл! كثير توف كثير توف كثير توف كثير يا هلد மொழிபெயர்ப்பாளரை அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அவனை உன்னுடன் அழைத்துச் செல். ஓய் ஓய் படக். நான் உனக்கு ஒன்று கூறவா? உனக்கு அடிப்பதற்கு அங்கே ஒன்று உள்ளது. எங்க இருக்கிறது? அதோ அங்குதான். அந்த கல் உனக்கு தெரியவில்லையா? நீங்கள் என்னை அடிக்க விரும்புகிறீர்களா? இவைகளை வைத்து நான் உன்னை கொல்ல நினைப்பேனா? நான் இங்கிருந்து வந்தேனா அங்கு கிளைகளை வாங்கிக் கொள்ளலாம். கால்கள் எவ்வாறு உள்ளது? நீ செய்யும் கேவலத்தை விட நன்றாக இருக்கிறது. என் கால் விலங்கை அவுத்து விடு. நான் யார் என்று புரியும். அது சரி, யார் இந்த தடியன்? எங்கள் சமூகத்தினரின் விளைவுதான் இது. எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. உன்னால் அந்த மொழியை பேச முடியுமா? முடியும்.
இவர்கள் ஊரில் சில நாட்கள் சுற்றித் தெரிந்தேன். எனவே அந்த பாஷையை நன்கு அறிவேன். இப்பொழுது அடி. ஆ!